वेलकम ऑल प्लस टू कंप्यूटर साइंस फिफ्थ लेसन पाइथन पाइथन कंडुपिडिच्चवर गाइडो वॉन रोसम अप्पडिंद्रवर सी डब्ल्यू ई अप्पडिंद्र ओरु नेशनल रिसर्च सेंटर वच्चु कंडुपिडिच्चांग इत पत्तिन लेसन पत्तिन डीटेल्स नम्म पडिच्चिट्टिरुक्कोम அதுல லாஸ்ட் வீடியோல வில்லைகள் அப்படினா என்ன அதுல வந்து ஒரு அஞ்சு டைப் இருக்கு அதுல ஒரு ரெண்டு டைப் மட்டும் முடிச்சிட்டோம் இந்த வீடியோல மூணாவது டைப் இருக்க கூடிய அந்த செயற்கூறிகள் அப்படினா என்ன அடுத்து அந்த செயற்கூறிகள் எத்தனை வகைப்படும் அத எக்ஸ்பிளைனா பார்க்க போறோம் ஓகே செயற்கூறிகள் அப்படினா அதோட பேர்ல பாருங்க செயற் பிளஸ் குறிகள் அப்ப அது ஒரு குறியீடுகள் ஓகே குறியீடுகள் ஒரு செயலை செய்யுது சோ அது செயற்கூறிகள் அது என்ன விதமான குறியீடுகளா இருக்கலாம் அப்படினா நம்ம சிறப்பு குறியீடுகளா இருக்கலாம் அது ஏதாவது ஒரு கணக்கு போடுறதுக்கா இருக்கலாம் அப்படி இல்லனா ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் ஒரு நிபந்தனையை செக் பண்ண கூடியதா இருக்கலாம் இந்த மாதிரி செயற்குறிகள் பயன்படுத்தப்படுது ஓகே நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது செயலெர்ப்பிகள் செயலெர்ப்பிகள்னா என்னன்னா ஈஸியா சொல்றது வந்து அது ஒரு மதிப்புகளாகவோ அல்லது மாறிகளாகவோ இருக்கலாம் ஓகே எதுக்காக அது செயலெர்ப்பின்னு சொல்றோம் அப்படினா செயற்குறிகள் செய்யக்கூடிய செயலை ஏற்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ பிளஸ் பின்னு கொடுத்துருக்கேன்னா இதில் ப்ளஸ் அப்படின்றது குறியீடு குறியீடுனா என்னது அது ஒரு செயற்குறி இப்போ ப்ளஸ்ன்றது ஒரு செயற்குறி அது வந்து குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் அப்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இதை தான் எழுத்துக்களை தான் என்ன சொல்லுவோம் மாறிகள் அப்படின்ட்டு சொல்லுவோம் அப்போ அந்த மாறிகள் ஏகமா அப்படின்றது செயலேற்பிகள் சரி மாறிகளுக்கு சொல்லியாச்சு மதிப்புகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா இப்போ நாலு ப்ளஸ் ஏழுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ளஸ் அப்படின்றது ஒரு குறியீடு ஸோ குறியீடுன்றது என்ன வரும் செயற்குறிகள் அப்படின்ட்டு வரும் ஸோ ப்ளஸ்ன்றது ஒரு செயற்குறி நாலு கமா ஏழுன்றது செயலேற்பிகள் புரிஞ்சிச்சா ஓகே ரைட் இது என்ன செயற்குறி கூட்டல் கூட்டக்கூடிய ஒரு செயற்குறி அதற்கான செயலை எது ஏற்கிறது அந்த நாலு ப்ளஸ் ஏழு அப்படின்ற செயல் ஏற்பிகள் ஏற்கிறது ஓகே நெக்ஸ்ட்டு செயற்குறிகள் எத்தனை வகைப்படும் அவை யாவை செயற்குறிகள் வந்து கணித நிறைய வகை உண்டு அதில் நம்ம வந்து இந்த அஞ்சு அஞ்சு செயற்குறிகளை மட்டும்தான் பைத்தானில் படிக்க போகிறோம் கணித செயற்குறிகள் ஒப்பீட்டு செயற்குறிகள் தருக்க செயற்குறிகள் மதிப்பிருத்து செயற்குறிகள் நிபந்தனை செயற்குறிகள் இது ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் இப்படி எழுதக்கூடாது நீட்டாக செயற்குறிகள் செயற்குறிகள்னு எழுதணும் ஓகே நோட்ஸ் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் நான் என்னென்ன சென்டென்ஸ் எல்லாம் சொல்கிறேனோ அந்த சென்டென்ஸ் எல்லாம் ஃபுல்லும் கிளியராக நீங்கள் எழுதணும் நான் எழுதின மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டாக அங்கங்கே போட்டு இந்த மாதிரி ஆரோ மார்க்லாம் போட்டு எழுதக்கூடாது சரியா ஓகே ரைட் நெக்ஸ்ட்டு கணித செயற்குறிகள் அப்படின்னா என்ன நார்மலாக நம்ம படிக்கக்கூடிய கூட்டல் கழித்தல் இருக்கும் இல்லையா இந்த செயற்குறிகள் தான் இது ஒவ்வொன்றத்தையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து கூட்டல் கூட்டல் வேலை செய்யும் அடுத்து கழித்தல் பெருக்கலுக்கு வந்து நம்ம கணிப்பொறியில் இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் தான் போடுவோம் அடுத்து இது வகுத்தல் இது என்ன வேலை செய்யும்னா இது வந்து மாடுலோ அப்படின்ட்டு சொல்லுவோம் இது முழு எண் வகுத்தல் சாரி வகு எண் மீதி இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து ரெண்டு ஸ்டார் போட்டிருக்கேன் இதுக்கு என்ன அர்த்தம்னா அடுக்கு அப்படின்னு அர்த்தம் ஏ பவர் பி அப்படின்னு போடுவோம்ல அந்த பவர்ன்றதை இந்த ரெண்டு ஸ்டார் குறிக்குது அடுத்து டபுள் ஸ்லாஷ் அப்படின்றது முழு எண் வகுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் ஒன் ஒப்பீட்டு செயற்குறிகள் இதுக்கு வேறு பெயர் கேட்டாங்கன்னா தொடர்புடைய செயற்குறிகள் இது பேரில் இருக்கு பாருங்கள் ஒப்பீடு என்ன பண்ணணும் ரெண்டு நம்பர்ஸையோ ரெண்டு வேல்யூஸையோ அப்படி இல்லைனா ரெண்டு வேரியபிளையோ ஒப்பீடு பண்ணுறது ஈக்குவல் டு ஈக்குவல்ட்டு அப்படின்னா சரிசமம் அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் இது வந்து விட பெரிது விட சிறிது விட பெரிது சமம் அல்லது சமம் அந்த மாதிரி விட பெரிது சமம் விட சிறிது சமம் இது வந்து நாட் ஈக்குவல் டு ஆச்சரிய குறி போட்டு ஈக்குவல் டு போட்டால் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பூலியன் அல்லது தருக்க செயற்குறிகள் இதில் என்னென்ன வரும்னா ஆர் அண்ட் நாட் அண்ட் ஆர் நாட் அப்படின்றது இதில் வரும் ஓகே நெக்ஸ்ட் ஹெட்டிங் மதிப்பிருத்து செயற்குறிகள் அந்த பேர்லே பாருங்கள் மதிப்பினை இருத்துவது ஓகேவா இப்போ ஏவோட மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்வோம் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு தானே எழுதுவோம் ஸோ ஈக்குவல் டு அப்படின்றது தான் இந்த மதிப்பிருத்து செயற்குறி ஓகே இதில் ஒரே ஒரு செயற்குறி தான் வரணும் அடுத்து நிபந்தனை செயற்குறி இதுக்கு இன்னொரு பேர் மும்ம செயற்குறி இது என்ன செய்யணும்னா கொஸ்டின் மார்க் இஸ் டு கோலன் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த செயற்குறிகள் இடம்பெறும் ஓகே இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்கலாம் கணித செயற்குறிகள் இது ஒவ்வொன்றும் நான் உனக்கு ஆப்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன்
ஏ ப்ளஸ் பி இது நார்மலாக தான், 4 + 5 = 9, 4 - 5 அப்படின்னா -1 வரும். இங்கே 4 × 5 = 4 × 5 = 20 ஆன்சர் கிடைக்கும். இங்கே வந்து ஒரு 20/4 வச்சுக்குவோம், 5 ஆன்சர் கிடைக்கும், வகுத்தல், நார்மல் வகுத்தல். ஓகே, இது வந்து என்ன சொன்னேன், மாடுலோ, இது வகு எண் மீதி, சாரி, ஆமாம், வகு எண் மீதி அப்படின்னு சொன்னேன். இது என்னென்னா 8/3 வச்சுக்கோ, இதை நம்ம அடி கொடுக்குறோம், 1, 3, 3, 2, 3, 6, 6 க்கு அப்புறம் மீது 2 பேலன்ஸ் இருக்குமா, அதை என்ன செய்யணும், பக்கத்தில் 0 போட்டு பாயிண்ட் வச்சு போடணும். அப்போது இந்த வகு எண் மீதி மாடுலோ போடும்போது பாயிண்ட் வச்ச வேல்யூ எதுவுமே வராது, ஃபுல் நம்பர் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். 2. நெக்ஸ்ட்டு A *B, இந்த 2 வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், அது வந்து அடுக்கு, பவரில் உள்ளதுக்கு ஈக்குவல். ஸோ A^B எழுதியிருக்குமா, எக்ஸாம்பிள், இப்போ ஏவும் 3 பியும் 3, 3^3 = 27, இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் A" (double slash), ஓகே, டபுள் ஸ்லாஷ் போட்டு பியும் போட்டிருக்காங்கன்னா இதுக்கும் 8/3 நம்ம எடுத்துக்குவோம். இதில் என்ன கிடைக்கும்னா 2.666 கிடைக்கா, இது வந்து முழு எண்ணாக விடை கிடைக்கும். ஓகே, முழு எண் மட்டும்தான் வரும், இது எப்பயுமே புள்ளி வச்ச எண்களே ஆன்சர் வராது, அது வந்து வகு எண் மீதி. இதில் வந்து 8 - 6 கொடுத்துருக்கு, அது போக பேலன்ஸ் எத்தனை, 2, பாயிண்ட் வச்சு அப்படி எதுவுமே நம்ம போட தேவையே இல்லை. இதை இது 21/2 வச்சுக்கோ, ஏன் 21/2 ரெண்டால் அடி கொடுத்தா என்னாகும், 2 × 20 போக மீத 1 இருக்கும்ல, அந்த 1 தான் இதோட ஆன்சர். பட் இதில் அப்படி இல்லை, பாயிண்ட் வச்ச வேல்யூ இருக்கும், ஆனால் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், முழு எண் வகுத்தலில் அந்த 2 தான் ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் எண், நெக்ஸ்ட் ஹெட்டிங், தொடர்புடைய அல்லது ஒப்பீட்டு செயற்குறி. இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம இந்த மாதிரி பைத்தானில் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் சரி அல்லது தவறு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இதெல்லாம் அதோட சிம்பிள்ஸ், ஓகே, நம்ம பார்த்தோம், இது வந்து ஈக்குவல் டு, இது வந்து பெரிது சிறிது அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா, இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இந்த நம்பர்ஸில் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் என்ன போட்டிருக்கேன், சும்மா தப்பு ரைட்டுன்னு போட்டிருக்கேன், அப்படி போடக்கூடாது, அது சரியா தவறா அப்படின்ற மாதிரி அங்கே நீங்கள் எழுதணும். அடுத்து பூலியன் அல்லது தருக்க செயற்குறி. இந்த இடத்துல என்னென்னா அண்டு, ஆறு, நாட்டு, இது 3 தான் வந்து என்னது இதோட குறிகள், செயற்குறிகள். இந்த இடத்துல ஏன் குறிகள் வரலை அப்படின்னா அண்டுக்கு ஆம்பசன் சிம்பிள் போடுவாங்க, நம்ம பைத்தான் புக்கில் இந்த குறிகளுக்கு பதிலாக அதோட பெயர்களையே கொடுத்துருக்காங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இதுக்கும் ஆன்சராக வரணும். ஓகே, இதில் என்னென்னா ஒரு 2 கண்டிஷன் கொடுத்து அந்த 2 கண்டிஷனுக்கு இடையில இந்த அண்டு ஆறு அப்படின்றத கொடுப்பாங்க. அண்டுனா என்ன அர்த்தம், மற்றும்னு அர்த்தம். அப்போ இந்த கண்டிஷனும் சரியாக இருக்கணும், இந்த கண்டிஷனும் சரியாக இருக்கணும், ஏதாவது ஒன்று தவறாக இருந்தாலும் ஆன்சர் தவறு. ஓகே, சப்போஸ் இந்த 2 கண்டிஷனுக்கு இடையில ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா ஆர்னா என்ன அர்த்தம், அல்லது அப்படின்னு அர்த்தமா. ஸோ எனி ஒன், ஏதாவது ஒன்று சரியாக இருந்தால் போதுமானது, இது சரியாக இருக்கணும் அல்லது இது சரியாக இருக்கணும். இதில் வந்து என்ன இருக்குது, 7, 5, 6 கொடுத்துருக்காங்களா, 7 விட 5 தான், ஸோ கரெக்டு. ஆனால் 7, 5 ஈக்குவல் சரிசமம் கிடையாது, அப்போ இது தப்பு. இங்கே என்ன கேட்டிருக்கான், 6 கொடுத்துருக்கான் இடையில, அப்போ இது அல்லது இது ஏதாவது ஒன்று சரியாக இருந்தால் போதும், நமக்கான விடை எப்படி கிடைக்கும், சரின்னு கிடைக்கும். அடுத்தது நாட் அப்படின்னா, நாட் A/B அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஏக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கேன், 7 கொடுத்துருக்கேன், பிக்கு பதிலாக 5 கொடுத்துருக்கேன். அப்போது இல்லை 7 = 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இப்போ என்ன அர்த்தம்னா, 7 வந்து 5 விட பெரிது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கான், ஆனால் 5 விட 7 பெரிது தானே, ஸோ அந்த கண்டிஷன் தப்பு, ஸோ தவறுன்னு விடை கிடைக்கும். அடுத்ததாக மதிப்பு இருத்து செயற்குறி. இது என்ன சொல்லியிருக்கோம், ஈக்குவல்ட் அப்படின்றது தான் ஒரு மதிப்பினை இருத்தக்கூடியது. இப்போ A = 25 அப்படின்னா 25 மதிப்பு எதுக்கு, ஏவுக்கு. N = நவீன், எதுக்காக நவீன டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்துருக்கேன், லெட்டர்ஸ் எதுனாலும் கேரக்டர்ஸ் எதுனாலும் வந்தாலுமே டபுள் கோட்டுக்குள்ளே தான் வரணும். ஓகே, ஸோ இந்த நவீன்ற பேர் எதில் சேவ் ஆகும், எண்ணில் சேவ் ஆகும். இந்த ஈக்குவல்ட் மட்டும் தனியாக மட்டும்தான் போட முடியுமா அப்படின்னா கிடையாது, இதில் குறுக்கு வழி மதிப்பெருத்த செயற்குறி, கூட்டு செயற்குறி அப்படின்னு, கூட்டு செயற்குறியாகவும் செயல்படும். எதோட சேர்ந்து அப்படின்னா கணித செயற்குறிகளோட சேர்ந்து. கணித செயற்குறிகள் என்னென்ன பார்த்தோம், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா, அது ஒவ்வொன்றோடையும் சேர்ந்து செயல்படும். எப்படி, A+ = 25. இது புதுசாக இருக்கா, இது வந்து போன வருஷமே நீங்கள் படிச்சிருப்பீங்க C++ல. இருந்தாலும் சொல்கிறேன், குறுக்கு மொழி மதிப்பெருத்து செயற்குறி இதோட பேர். A+ = 25 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன இருக்கோ அதை போட்டுட்டு ஈக்குவல்ட்டு போட்டுடணும், நெக்ஸ்ட்டு A+ 25.
ஈக்குவல் டு ஏ பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ். இதே மாதிரி இங்கே ஏ மைனஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் இருந்ததுன்னா இங்கே என்ன எழுதணும், ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ். புரிஞ்சுதா? இங்கே ஏ ஸ்டார் ஸ்டார் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்கேன். இதை எடுத்து எழுதும்போது என்ன எழுதணும், ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார் ஸ்டார் டுவெண்ட்டி ஃபைவ், இந்த மாதிரி வரணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் செயற்குறி, நிபந்தனை செயற்குறி. இது வந்து மும்ம செயற்குறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து இஃபியல்ஸ் செயல்படும் இல்லையா, அதே மாதிரி தான் செயல்படும். ஆனால் இஃபியல்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். பட் இது ஒரே லைனில் நமக்கு வேலையை முடிச்சு கொடுத்துரும். ஓகே, அதோட தொடரியல் சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கிலீஷ்லாம் இருக்கு எழுதியிருக்கேன், தமிழ்லாம் எழுதியிருக்கேன், உனக்கு எப்படி எழுதணுமோ எழுதிக்கோ. பி நேம் அப்படின்றது வேரியபிள் நேம். புக்கில் வந்து நல்லா கேப் இது நல்லா பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதையும் படிக்கணும், எடுத்து படிச்சுக்கலாம். ஈக்குவல் டு ஆன் ட்ரூ. ஆன் ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம், இது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல உள்ளது ரன் ஆகணும். இஃப் டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன், என்ன நிபந்தனையை கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். எல்ஸ் ஆன் ஃபால்ஸ், இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இது ரன் ஆகணும், விடையாக கிடைக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு தமிழ் என்னது, மாரியின் பெயர் ஈக்குவல் டு சரி. இஃப் இஃப்ன்றது அப்படியே தான் போடணும், அது வந்து சிறப்பு சொல், அதை நம்ம மாற்றக்கூடாது. நிபந்தனை இங்கே கொடுக்கணும், எல்ஸ் தவறாக இருந்தால் என்ன ரன் ஆகணும் அப்படின்றத இங்கே எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு நாலு, இஃப் மூணு லெஸ் தென் டூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, எல்ஸ் ஃபைவ். இப்போது இந்த கண்டிஷனை மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள், மூணை விட ரெண்டு பெருசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் சரியாக தப்பானா, தப்பு. அப்போது எல்ஸுக்கு அப்புறம் தவறு பகுதியில் என்ன இருக்குது, அஞ்சுன்னு இருக்குது, அஞ்சு தான் நம்மளோட அவுட்புட். புரியுதா? இப்போ சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து சரியாக இருந்ததுன்னா நாலு தான் நம்மளோட அவுட்புட்டாக இருக்கணும். இப்போது ஏ ஈக்குவல் டு ஸ்கூல்னு இருக்குது, இஃப் பத்து பத்தை விட பெருசு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் கரெக்டாக, தப்பு. அப்போ எல்ஸுன்னு கொடுத்து எல்ஸில் என்ன இருக்குது, காலேஜ். அப்போ அந்த காலேஜ் தான் நமக்கு ஆன்சர். சப்போஸ் எட்டை விட பத்து பெருசுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கண்டிஷன் சரி. அப்போ சரியாக இருக்கும் பட்சத்தில் சரி அப்படின்னு போட்ட இடத்துல என்ன இருக்குது, ஸ்கூல்னு இருக்குது, இந்த ஸ்கூல் தான் நமக்கு விடையாக கிடைக்கும். இந்த கண்டிஷனை பாருங்கள், மாரியின் பெயர் இருக்கணும், இங்கே ஒரு விடை இருக்கும், இஃப்னு கொடுத்து ஒரு நிபந்தனை கொடுத்துருப்பாங்க, எடுத்த உடனே அந்த நிபந்தனையை தான் பார்க்கணும். நிபந்தனை சரியாக இருந்ததுன்னா இஃப்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அது அவுட்புட்டாக கிடைக்கணும். நிபந்தனை தவறாக இருந்ததுன்னா எல்ஸுக்கு அடுத்து என்ன இருக்கோ அது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கணும். ஓகே, தேங்க்யூ.